பண்ணிட்டு காலேஜ் காம்பவுண்ட் உள்ள போட்டிருக்காங்கடா. என்ன சொல்ற, பாத்தியடா நீ? நீ பாத்தியடா? ஆமா பாத்தேன். கண்டுபிடிச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து மந்திரி வீட்டு கதை வரைக்கும் தட்டி பார்த்துட்டேன். தட்டி தட்டி கைதான் வலிச்சதே தவிர எனக்கு நியாயம் கிடைக்கல. அதுக்காக தான் இந்த துப்பாக்கியால நான் தீர்ப்பு சொல்ல போறேன். விஜய், உன்னை பொறுத்த வரைக்கும் இறந்து போனது உன்னோட படிச்சுக்கிட்டு இருந்த ஒரு மாணவி. ஆனா எனக்கு என் கூட பிறந்த தங்கச்சி. என் உணர்வுகள் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கொஞ்சம் நினைச்சு பாரு. உண்மையிலேயே கொதிச்சு போய் கையில துப்பாக்கி எடுக்க வேண்டிய ஒண்ணா எடுக்கல. நான் என்ன கோழையா இல்ல உணர்ச்சிகள் இல்லாத மரக்கட்டையா? இல்ல, கத்தியாலையும் துப்பாக்கியாலையும் நாம எந்த லட்சத்தையும் அடைய முடியாது. அதுக்காக நான் உன்னை கோழையா இருக்க சொல்லல. கொடுமையை எதிர்த்து போராடணும். ஆனா அந்த போராட்டம்ங்கிற புரட்சி இந்த நாட்டுக்கு ஒரு மறுமலர்ச்சியை கொடுக்கணுமே தவிர அது வன்முறையா மாறி நாம வாழ்ற இந்த வீட்டையே அழிச்சிடக்கூடாது. நீ படிச்சவன், நான் சொல்றது புரிஞ்சுக்கிறேன் நினைக்கிறேன். இப்ப என்னதான் செய்ய சொல்றீங்க? அந்த கொலகாரம் யாருன்னு கண்டுபிடி. அது வேற யாராவது இருக்க முடியாது, ராக்கி தான். அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடி. உயிரோட நீ அவனை கோத்துல நிறுத்து. சட்டப்படி நான் அவனை தூக்குல ஏத்துறேன். ஓகே.
ஐயா காட்சி என்னையா லட்டிக்கு பதிலா பொட்டி எடுத்துட்டு வர்ற நாளைக்கு பொட்டிக்கு பதிலா குட்டி எடுத்துட்டு வருவியா பொட்டியே முடிச்சு வருவேன் குட்டியே எடுத்துட்டு வருவேன் ஏமாந்தா முட்டையும் தட்டுவேன் ஆமா இன்னைக்கு நாளைய திருப்ப பத்திரிக்கை பாக்கலையா என்ன விளையாடுறியா எனக்கு படிக்கவே தெரியாது அப்புறம் எங்க பாக்குறது பார்த்தாவே தெரியுது கல்லூரி மாணவி கற்பழிப்பு மாணவர்கள் கொந்தளிப்பு கல்லூரி வளாகத்தில் மாணவி பினாம் அதுக்கே இங்க வந்த அந்த மாணவிய கற்பழிச்சது யாரு கொலை செஞ்சது யாரு இந்த கேள்விக்குறியோட மாணவர் பட்டாளமே வெறித்தனமா அலைஞ்சிட்டு இருக்கானுங்க அவனுக்கு கைக்கு மட்டும் இந்த கொலகாரன் கிடைச்சான் கைய கால அக்கு வேற ஆணி வேற பிச்சு காக்காக்கி போட்டுருவானுங்க அது ஏன் சம்பந்தம் இல்லாம இங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் கொஞ்சம் இடக்கு முடக்கான வேணும் முன்னாடியே சொல்லிருக்கேன் நான் இல்லேன்னு சொன்னா மேத்தா எங்க அந்த பொண்ண கற்பழிச்சு கழுத்த நெரிச்சு கொன்னது வேற யாரும் இல்ல நம்ம புள்ளாண்டான் தான் நம்ம புள்ளியா இதுல ஏன் என்ன ஒம்புக்கு இருக்கிறீங்க மேத்தாவோட புள்ளாண்டான் ராக்கி அந்த புள்ளாண்டான் பண்ண கொலைய கண்ணால பார்த்த ஒரே சாட்சி இந்த புள்ளாண்டான் அவன் பாட்டுக்கு உணர்கிட்டே இருக்கான் நீங்க பாட்டுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அவரால ஒன்னும் ஆட்ட முடியாது ஏன்னா பங்கு மார்க்கெட்டுன்னு பல்லாயிரம் கோடியை வாயில போட்டு மென்னுட்டு இருக்கிறாரு அதுக்கும் நான் தான் சாட்சி அட போயா இதையெல்லாம் இவர்கிட்ட போய் சொல்லிட்டு கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுலாம் எங்களுக்கு சர்வ சாதாரணம் ஏன்னா அதிகாரம் பூரா எங்க கையில இருக்கு இப்போ நாளைக்கு மெட்ராஸ் விக்கிறாங்கன்னு வச்சுக்க அதையும் வாங்கிடுவாரு செங்கல் ஸ்டேஷன் என்ன வேலை நிக்கிற ரயிலோட வாங்கிடுவாரு நாட்டே தின்னு விட்டு ஏப்ப விட்டுக்கிட்டு இருக்காரு பிசுக்கோத்து விஷயத்தை போய் பெருசா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இங்கிலீஷ பார்த்து மிரண்டுட்டான் சரி அதுக்கப்புறம் உங்க இஷ்டம் நான் கொஞ்சம் இடக்கு மடக்கானவன் தண்ணி அடிச்சுட்டா என்ன பேசுறேன்னு எனக்கு தெரியாது உனக்கு என்ன பேசுவோம் தானே தெரியாது நாங்க என்ன பண்ணுவோம்னே தெரியாது நேத்திக்கு இப்படித்தான் தண்ணி அடிச்சுட்டு ஏன் பொண்டாட்டின்னு நினைச்சு பக்கத்து விட்டு பரமசிவம் பொண்டாட்டிட்ட போய் பேசிக்கிட்டு இருந்தப்பா நீ என்ன நீ எதுக்கு எடுத்தாலும் எனக்கு முடுக்காவே பேசிக்கிட்டு இருக்க இதே மாதிரி நானும் தண்ணி அடிச்சு போய் அந்த பசங்க கிட்ட மாவன் என்னடானா மகாபலிபுரம் பீச் பங்களால கொலைய பண்ணிட்டு மறைஞ்சு கிடக்குறான் அப்ப என்னடானா நாட்டை வேட்டையாடி கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு ஏதாவது ஏடா கூடமா வளரி வைக்க ஒரு பக்கம் மாணவர்கள் பட திரண்டு வர இன்னொரு பக்கம் மக்கள் பட திரண்டு வர இடையில மாநகர காவல் பூந்து வந்து உங்களைய மொத்து மொத்துன்னு மொத்தனுமா சரி இப்படித்தான் உங்க தலைவிதியில நடக்கணும்னு எழுதியிருந்தா நான் என்ன பண்றது என்னையா மாநகர காவல் என்கிட்ட சொல்ற ரெக்கமெண்டேஷன்ல வந்துட்டியா நீ நான் பேச வேண்டியதை போய் எம்எல்ஏ கிட்ட பேசிட்டு இருக்க ஓகே 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 என் பையன் கொலை பண்ணதுக்கு நீ தான் ஒரே சாட்சி இப்ப நான் இல்லைன்னு சொல்லலையே நான் தில்லுமுல்லு பண்றேன் முன்னாடி ஊத்துறப்பால உறிஞ்சு குடிச்சிட்டு கொத்த வறுமை பாம்பு அது மாதிரி உன் போலீஸ்காரன் புத்தியை என்கிட்ட காட்ட நான் எங்க இருந்து வந்தவன் தெரியுமா பிளாட்ஃபார்ம்ல இருந்து வந்தவன் திரும்பவும் அதே பிளாட்ஃபார்ம் போறதுக்கு நான் தயாரா இருக்கேன் அந்த லெவல்ல இருந்து பல கோடி ரூபாய் கொள்ள அடிச்சிட்டு இப்ப இந்த லெவல்ல இருக்கேன்னா இதுக்கு நடுவுல ஒண்ண மாதிரி எத்தனை கேடி பயில பாத்துருப்பேன் இப்ளாடி ஃபூல் மீசி தடவை என்ன பிரயோஜனம் நீ வில்லன் இவரு வில்லனுக்கு வில்லன் இவர் மட்டும் வில்லன் இல்ல இவங்க அண்ணன் இல்ல இவங்க அப்பா இல்ல இவங்க குடும்பமே வில்லன் பரம்பரை நீங்க எல்லாம் துப்பாக்கி எடுத்தா தொடச்சிட்டு உள்ள வச்சிருவீங்க இவங்க பரம்பரை துப்பாக்கி எடுத்தா சுட்டுட்டு தான் வைப்பாங்க நாட்டு மக்கள் இடத்துல நம்ம மானம் போயிருக்கு இது நமக்கு என்ன புதுசா என்ன கையில பேட் எடுத்துட்டான் அநேகமா மூணு கோல் அடிப்பான்னு நினைக்கிறேன் கோலா
போல டென்னிஸ்ல இல்ல. நடக்குமா? கண்ணாடியும் உடைஞ்சது, அவன் காலும் உடைஞ்சது. என் மகன் செஞ்ச கொலையை கண்ணால பார்த்தவன் நீ தானே? இல்ல, நான் எதையுமே பார்க்கல. நான் அடிச்ச பங்கு மார்க்கெட் கொள்ளைக்கு ஒரே சாட்சி நீ தானே? இல்ல, நான் எதுக்குமே சாட்சி இல்ல. நீயே இல்லைன்னு சொல்லிட்டேன், உன்னை இல்லாம ஆக்கிடுறேன். மிஸ்டர் அருண் மேத்தா, மரியாதையா உன் துப்பாக்கிய கீழே போட்டு, இல்ல உன் தலை வெடிச்சு செதறிடும். என்னங்கடா கலாட்டா பண்றீங்க? நான் சட்டசபையிலேயே கலாட்டா பண்ணுவேன். அங்க இருக்கு, நான் சொல்றேன். எனக்கு எல்லாம் துப்பாக்கியா? துரும்பு போதாதா? சொன்னா கட்டுவீல்ல. ஏதோ துண்டு செல்வா.